10th chemistry unit 11 carbon and its compound so in the lesson la ore or video upload panirpen adula basic concepts organic compounds na enna inorganic compounds na enna carbon ku some properties irukku and the properties oda explanations ellame and video la na explain panirpen inimela irundhu varakudiya videos ellame ungaloda unit 11 carbon and its compound la reduced syllabus la nariya concepts kuduthirupanga and the concepts oda explanations mattum na நீங்க பாப்பீங்க ஓகே சோ இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா ஜெனரல் கரெக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்டோட ஜெனரல் கரெக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பாப்போம் ஓகே சோ இதோட கரெக்டரிஸ்டிக்ஸ பாக்கறதுக்கு முன்னாடி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா என்னன்னு ஒரு ரீகேப் பாத்துக்கலாம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் யூசுவலா உங்களுக்கு தெரியும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கறது லிவிங் திங்ல இருந்து எடுத்து உருவாக்கப்படுற பொருளை தான் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படினு சொல்லுவோம் எல்லா லிவிங் திங்ஸும் கார்பன் அப்படிங்கற ஒரு ஆட்டமை கண்டெய்ன் பண்ணுவாங்க சோ இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுனா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா நிச்சயமா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகேவா ஏனா கார்பன் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தா மட்டும்தான் அந்த கார்பன் ஸ்டேபிள் ஆக முடியும் சோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படினா அந்த காம்பவுண்ட்ல கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் நிச்சயமா பிரசன்ட் ஆயிருக்கும் சம் கேसेसல மட்டும்தான் ஹைட்ரஜனுக்கு பதில் வேற ஏதாவது ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கும் பட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படினாலே கார்பன் நிச்சயமா அந்த காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும் as well as ஹைட்ரஜனும் இருக்கும் சம் கேसेसல ஹைட்ரஜன் இருக்காது இப்போ நம்ம டீல் பண்ணக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துலயுமே கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டுமே பிரசன்ட் ஆயிருக்கும் இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ கரெக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம பார்க்கலாம் கரெக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன குவாலிட்டிஸ் ஒருத்தங்களோட குவாலிட்டியை சொல்றதுதான் கரெக்டரிஸ்டிக்ஸ் இப்போ அது தமிழ்ல பண்புகள் அப்படினு சொல்வாங்க ஆர்கானிக் காம்பவுண்டோட குவாலிட்டிஸ் இருக்கும் சோ டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கும் அந்த டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும் ஓகேவா சோ அப்படி வெவ்வேறு காம்பவுண்ட்ல இருந்து ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும் சோ அந்த காம்பவுண்ட்ல இருந்து ஜெனரலா சேமான குவாலிட்டிஸ் இருக்கும் ஓகேவா சோ நான் டிஃபரண்ட் டைப் வெச்சிட்டு எல்லா குவாலிட்டியும் பாக்கும்போது ஒரு சில எல்லா காம்பவுண்ட்லயே பார்த்தனா ஒரு சில குவாலிட்டி வந்து யூனிக்கா இருக்கும் சேமா இருக்கும் ஓகேவா அப்படி சேமா இருக்குறது என்னென்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம் அத அவங்க ஜெனரல் அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே நிச்சயமா அந்த காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படினு அர்த்தம் சரி அந்த குவாலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாமா இப்போ நம்ம படிக்க கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க ரீடர்ல இருக்கறத படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிரும் நீங்க எப்படி அத படிக்கணும் ஈஸியா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரிக்க யூஸ் பண்ணி நான் சொல்லி கொடுக்க போறேன் ஒரு கதை மாதிரி சோ அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பிகாஸ் இந்த லெசன்ல கரெக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் கரெக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன் கரெக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோமோலோக சீரிஸ் நிறைய கரெக்டரிஸ்டிக்ஸ் படிப்போம் சோ கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க சோ நான் இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன் அந்த விதத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இதை எழுதிடலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்றதை பார்ப்போம் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் உருவாக்கப்படுறதுக்கு மாலிகுல்ஸ் எல்லாம் ஜாயின் ஆனாதான் காம்பவுண்டா உருவாகும் அந்த மாலிகுலோட வெயிட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு சோ இதோட மாலிகுலர் வெயிட் அதிகமா இருக்குன்றதுனால அவங்க காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் சிம்பிள்னா என்ன காம்ப்ளெக்ஸ்னா என்னன்றதை புரிஞ்சுக்கலாம் சிம்பிள்னா ஆர்டரா அரேஞ்ச்ட் ஆயிடுவாங்க சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் உனக்கு அங்க பிரசன்ட் ஆயிருக்கும் காம்ப்ளெக்ஸ்னும் போது அங்க ஆர்டர் இருக்காது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒன்னு சேர்ந்துருவாங்க ஓகேவா சோ அதுதான் சிம்பிளுக்கும் காம்ப்ளெக்ஸுக்கும் இப்ப மாலிகுல் வெயிட் அதிகமா இருக்குன்னாலே அங்க நிறைய ஆட்டம்ஸ் அங்க போயிருக்கு அப்போ உனக்கு என்ன ஆகுதுன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்ஸ்னா சிக்கலான ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட் இல்லாம நடுவுல அங்க சிக்கல இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் ஓகேவா அதற்கு காரணம் மாலிகுல்ஸ் வந்து வெயிட் அதிகமா இருக்குன்றதுனால ஓகேவா சோ இப்படி அவங்க அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்ன்றதுனால அவங்க வாட்டர் அப்படின்றதுல வந்து என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னா கரைய மாட்டாங்க சரி எதுலதான் கரையிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்லதான் கரையிறாங்க சோ இந்த காம்பவுண்ட் வந்து அதுக்குன்னு உருவாக்கப்படுற சால்வெண்ட்ல மட்டும்தான் கரைவாங்க ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் அந்த ஆர்கானிக் சால்வெண்ட் என்னென்ன பாத்தீங்கன்னா ஈத்தர் டொலின் கார்பன் டெட்ரா குளோரைட் ஓகேவா சோ இப்படி வந்து அவங்க காம்ப்ளெக்ஸா இருக்குன்றதுனால வாட்டர்ல இன்சாலிபிள் ஆயிடுறாங்க எதுல சாலிபிள் ஆகுறாங்கன்னு பார்க்கும்போது ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்ல அவங்க சாலிபிள் ஆகுறாங்க ஓகேவா ஹைலி இன்ஃபிளேமபிள் இன் நேச்சர்
So first, flammable-ukkum inflammable-ukkum inna vithyasam nariya per oru doubt confuse var aavinga. So flammable, inflammable rendume onnu da. Non flammable mattum da vera. Flammable naalum inflammable appadinaalum and the burning capacity appadindradha kurikum. Non flammable appadina adu burn aagadhu appadindradha kurikum. So inga inflammable nonna anga burning irukadhu appdin artham kedaiyadhu. Flammable kuduthalum seri inflammable kuduthalum seri andha edathila erira thanmai varum. Non flammable mattum da erira thanmai irukadhu. Okay va. So ivanga water la insoluble, water la vanda avanga enna aaga matranga, soluble aaga matranga endra kaaranathinala ivungalukku erira thanmai irukum. Okay va. Inflammable vanda highly in nature, yen highly na water la avanga soluble aaga matranga appindradhunala. Okay va. So ipdi avanga burn aagradhunala inna edutha paadi poidum, paadi compounds erinjey poidradhunala less reactive. So onnonu thoda ipo or compound innor compound oda connect aagumbodhu reaction aagumbodhu less ah react aagranga. So konja porumiya aagradhunala avangaloda reaction rate, okay va, apdi aagra and reaction rate vandu inna aagudhu slow aagudhu. ஓகே வா, ஒரு ரியாக்ஷன் நடக்குதுனா அந்த ரியாக்ஷனோட வேகம் பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஸ்லோ ஆகுது. ஏனா அவங்க போயிட்டு அட்டாக் பண்றதே ரொம்ப லேட்டா அட்டாக் பண்ணுவாங்க. ஓகே வா, ஒரு சில நேரத்துல வந்து சில காம்பவுண்ட்ஸோட தான் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறதனால. ஏனா பாதி பர்ன் ஆவறதனால இவங்க லெஸ்ஸா ரியாக்ட் ஆகுறாங்க. லெஸ் ரியாக்ட்ன்றதனால அவங்களோட ரியாக்ஷனோட வேகம் வந்து ஸ்லோ ஆயிடுது. ஓகே, ஃபார்ம் கோவலன்ட் பாண்ட்ஸ். சரி, இப்படி ரியாக்ஷனோட ரேட் ஸ்லோ ஆயிடுது. அப்ப என்ன ஆகுது அப்படிን பாத்தீங்கன்னா வெறும் கோவலன்ட் பாண்ட ஃபார்ம் பண்றாங்க அப்படிን அர்த்தம். ஓகேவா? சோ இத எல்லாமே நான் படிக்கிறதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேவா? சோ ஒரு கோவலன்ட் பாண்ட அவங்க ஃபார்ம் பண்றாங்க. அந்த ரியாக்ஷன் பொறுமையா நடக்குது. அந்த பொறுமையா அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படினா கோவலன்ட் பாண்ட தான் ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், சோ அப்படி பாண்ட ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி எல்லாம் முடிஞ்சிட்டேனே என்ன ஆகுது அப்படினா மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஓவர். எல்லாம் போயிடுச்சு, அவங்க கிட்ட இருக்குறது எல்லாமே கம்மி ஆயிடுச்சு அப்படினோனே என்ன ஆகுது? கோவலன்ட் பாண்ட் இருக்கிற மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அது எல்லாமே என்ன ஆகுது அப்படினா கம்மி ஆயிடுது. ஓகே, சோ ரியாக்ட் வந்து லெஸ்ஸா பண்ணுது. சோ லெஸ்ஸா பண்ணும்போது அப்படி என்னதான் லெஸ்ஸா பண்றாங்கனா ஒரு கோவலன்ட் பாண்ட ஃபார்ம் பண்றாங்க. பாண்ட் ஃபார்ம் பண்ணேனே எல்லாமே முடிஞ்சிச்சு. சோ அதோட மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எல்லாமே கம்மி ஆயிட்டே வருது அப்படினறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸிபிட் ஐசோமெரிசம். சோ ஐசோமெரிசம் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் அவங்க இங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஐசோமெரிசம்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஐசோமெரிசம்ன்றது சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃபரண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். சோ மாலிகுலர் ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படினா சேம் தான். ஓகேவா? ஆட்டம் மட்டும் அரேஞ்ச் ஆகுறது டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட ஹைட்ரஜன் ரெண்டு ஆட்டம், ஆக்சிஜன் ஒரு ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும், H2O ஜாயின் ஆகி வாட்டர் ஒன்று கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கிளாஸ் பிளஸ் ஆக்சிஜன் அப்படின்றது கிடைக்கும். இங்கே என்னது உனக்கு H2O ஜாயின் ஆகி வாட்டர்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கு, இங்கே வந்து ஹைட்ரஜன் கேஸ் ஆக்சிஜன் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான், ஆனால் ஆட்டம் அரேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபர் இன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும், கலரு சைஸு இதெல்லாம் சொல்கிறது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸாக கொடுக்கறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதனால ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இங்கே வாட்டர் இங்கே ஹைட்ரஜன் கிளாஸ் ஆக்சிஜன் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதனால ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிஃபர் ஆகும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பொறுத்தவரையும். ஓகேவா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா இதுதான் ஃபார்ம் ஆகும்ன்றது கிடையாது, அது வந்து ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் ஆகி வேற ஒரு சப்ஸ்டன்ஸாகவும் அது ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றத இது மூலமாக சொல்ல வராங்க. ஓகேவா? சரி, ஸோ இதெல்லாம் மெல்ட் ஆகிட்ட உடனே ஐசோமெரிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அதுக்கிட்ட எந்த சக்தியும் இல்லைன்றதுனால ஐசோமெரிசம் கான்செப்ட் வருது. நெக்ஸ்ட்,
8th வந்து volatile இப்படி அது வந்து differ ஆயிட்டே இருக்குன்றதனால volatile volatile ஓட அர்த்தம் என்னன்னா நிலையற்றது ஒன்னு பெர்மனண்டா கிடையாது இதுதான் அப்படினிட்டு ஏன்னா அவங்க differ ஆயிட்டே இருக்காங்கன்றதனால they are volatile in nature நிலையற்றது சோ ஒரு பெர்மனண்டா இல்லாம அது மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே இதுக்குன்னு ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸா எதுவும் கிடையாது அப்படின்றது எழுதுறோம் and 9th they can be prepared in labs so நம்மளோட chemistry laboratory ல என்னென்ன organic compound வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம atoms எல்லாத்தையும் add பண்ணி நம்ம prepare பண்ணிக்கலாம் ஓகேவா so புரிஞ்சுச்சா so இது ரொம்ப weak ஆ இருக்குன்றதனால isomerism concept எடுத்துட்டு வராங்க இது எல்லாமே differ ஆகுதுன்றதனால நிலையற்றது then they can be prepared in lab அப்படினு சொல்லி general characteristics of organic compounds எழுதி முடிச்சோம்